இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாற்றம் உண்டு என்கிற இந்த அற்புதமான டிவோஷன் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய கரமும் அவருடைய ஆச்சரியமான வழி நடத்துதலும் அவருடைய அற்புதமான கிருபைகளும் எல்லாரையும் தாங்கி வழி நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர் உங்களை நடத்துவாராக. விசுவாசிக்கிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட அவருடைய வார்த்தையாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது. ஏன்னா நாம் மனிதனுடைய வார்த்தை நிமித்தம், மனிதனுடைய சூழ்நிலைகள் நிமித்தம் நாம் நொந்து போய் தான் இருக்கிறோம். அந்த புதிய நாள் புதிய வார்த்தையோடு ஆரம்பிப்பது ஒரு பெரிய சந்தோஷம். மனிதனுடைய வார்த்தை மனிதனை கொல்லும், கர்த்தருடைய வார்த்தை மனுஷனை உயிர்ப்பிக்கும். உங்களை உயிர்ப்பிக்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக நிச்சயமாக கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு உடன்படிக்கையை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார். சமாதான அற்புத உடன்படிக்கை. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34:25-26 வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்திரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட ஒரு அற்புதமான சுகமான சமாதான ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். 5 காரியங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதை உங்கள் இருதயத்தில் வைத்து நீங்க ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். 1, தீமை உங்களை பின்தொடர்வது இல்லை. ஆமீன் சொல்லுவோமா? தீமை உங்களை பின்தொடர்வது இல்லை. எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் தேவன் இன்றைக்கு உங்களை தீமைக்கு விலக்கி பாதுகாப்பாராக. தீமைகள், வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சல்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் நம்முடைய எல்லையில் இராதபடிக்கு தேவனுடைய கரமும் தேவனுடைய பிரசன்னமும் ஆச்சரியமானவருடைய வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவரையும் கிருபையாய் நடத்துவதாக. தீமை உங்களை பின்தொடர்வதில்லை. கர்த்தர் உங்களோடு ஏற்படுத்துகிற முதல் உடன்படிக்கை என்ன? தீமை நம்மை பின்தொடர்வது இல்லை. 2வது கர்த்தர் சொல்றார், நெருக்கத்தின் மத்தியிலையும் சந்தோஷமாக உங்களை அவர் வாழ வைப்பார். சுற்றி இருக்கிற காரியங்கள் நெருக்கமாக இருந்தாலும் அதன் மத்தியிலே தேவன் ஆண்டு சொல்றாரு, அவர்கள் சுகமாய் வனாந்திரத்துல தாபரித்து. வனாந்திர அனுபவத்துல சுகமாய் தாபரிக்கத்தக்கதாக தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், சந்தோஷமாய் இருக்கும் போது மாத்திரமே நம்மோடு இருக்கிற ஆண்டவர் அல்ல அவர். நெருக்கமான பாதையிலையும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிற ஆச்சரியமான தேவன் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். 3 பேர் அக்னியில தூக்கி போட்டார்கள். 4வதாக அவரும் உலாவி வந்தார். பிரச்சனைகளுக்கு நடுவுல, போராட்டங்களுக்கு நடுவுல, பாடுகளுக்கு நடுவுல, உபத்திரவங்களுக்கு நடுவுல கர்த்தர் உங்க கூட இருந்து சந்தோஷமாய் வாழ உதவி செய்வார். எதுவும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. தைரியமா நீங்க சொல்லலாம். 3வது ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் ஆசீர்வாதமான சந்ததியாக நிறுத்துவேன். என்ன உடன்படிக்கை? 3வது உடன்படிக்கை, நான் உங்களை ஆசீர்வாதமான சந்ததியாக சுற்றுப்புறங்களையும் மேட்டின் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கி. தீமை பின்தொடர்வது இல்லை. நெருக்கமான காலங்களில் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக வாழ வைப்பா. உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். கர்த்தர் கூட இருப்பார். பிள்ளைகளே, கர்த்தர் கூட இருப்பார். அருமையானவர்களே, கர்த்தர் கூட இருப்பார். தேவன் உங்களோடு கூட இருந்து அற்புதமாக ஆச்சரியமாக மேன்மையாக நடத்துவார், ஆசீர்வாதமாக்குவார். 4வது ஒரு உடன்படிக்கை, உங்கள் குடும்பம், உங்கள் தேசம் சுகமாய் வாழ்க்கைப்படும். அவர்கள் அதில் குடியிருப்பார்கள்.
எங்கேருந்து துரத்தணும்னு பிசாசு நினைக்கிறானோ அந்த இடத்துல கத்துறவங்களை வாழ வைப்பார், அந்த இடத்துல கத்துறவங்களை நிறுத்துவார். ஒருத்தரும் உங்களை துரத்தி விட முடியாது. கத்தர் கொடுத்த சுதந்திரத்திலேருந்து யார் உங்களை துரத்த முடியும்? கத்தர் கொடுத்த மேன்மையிலேருந்து உங்களை யார் துரத்த முடியும்? கத்தர் கொடுத்த நன்மையிலேருந்து உங்களை யார் துரத்த முடியும்? ஒருவரும் துரத்த முடியாது. கத்தர் உங்க கூட இருக்கிறார், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், தேவன் உங்கள் சார்பாக இருக்கிறார். பயப்படாதீங்க, அற்புதமான ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். தேசம் வாழ்க்கைப்படும், குடும்பம் வாழ்க்கைப்படும், பிள்ளைங்க வாழாம இருக்கிறாங்க. ஐயா கத்தர் வாழ்க்கைப்பார், குழந்த பாக்கியமே இல்லை, கத்தர் பிசினஸ் எல்லாம் ஓஞ்சு போய் நொறுங்கி நிற்கிறோம், திரும்பவும் உயிர்ப்பிப்பார். ஆவிக்குரிய ரீதியில் நான் ரொம்ப பின்னோக்கி போனது போல உணர்கிறேன், மீண்டும் உயிர்ப்பிப்பார், மீண்டும் புதுப்பிப்பார், மீண்டும் பலப்படுத்துவார், மீண்டும் வாழ வைப்பார். ஐந்தாவது ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை? கீர்த்தி பொருந்தி ஒரு நாற்றை நான் எலும்பு பண்ணுவேன். இதுவரைப்பட்ட அவமானத்தை யோசிக்காதீங்க, இதுவரைப்பட்ட நிந்தைகளை யோசிக்காதீங்க. இனி வரும் புதிய காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் எதிர்பாருங்கள். ஐந்து காரியங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். தீமை உங்களை பின்தொடர்வது இல்லை, நெருக்கமான காலகட்டங்களிலே உங்களை சந்தோஷமாய் வாழ வைப்பார், ஆசீர்வாதமாய் நடத்துவார். உங்கள் தேசம், உங்கள் குடும்பம் வாழ்க்கைப்படும். கீர்த்தி பொருந்திய நாற்றை அவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இதுவரை நீங்கள் சுமந்த அவமானங்களை சுமப்பது இல்லை, இனி இனி வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தர் காரியங்களை ஜெயமாக மாற்றி கொடுப்பார், அற்புதமாக மாற்றி கொடுப்பார். இரட்டத்தனையான பலன் வரும். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை அநேகர் காணும்படியாக தேவனது வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார்கள். ஜெபம் இல்லாமா? ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையினால இறக்கங்களினால உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி பாதுகாக்க முடியாது நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் உடைய பிள்ளைகளோடு ஏற்படுத்துகிற உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பதற்கும் நீர் உண்மையுள்ள ஆண்டவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்யும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். கிருபையினால் மூடி அற்புதமாக நடத்துங்க அப்பா. சூழ்நிலைகள் எல்லாம் ஜெயமாக உடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் அப்பா சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எல்லா காரியத்திலையும் தேவ தடைகளை நீக்கி வாழ்க்கைப்படட்டும், குடும்பம் வாழ்க்கைப்படட்டும், தேசம் வாழ்க்கைப்படட்டும், சப வாழ்க்கப்படட்டும். எல்லாவற்றிலையும் தேவனுடைய அற்புத கரத்தை நீட்டி மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவான நண்பர்கள் நான் நேரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. அன்பானவர்களே, இந்த டெய்லி டிவோஷனை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மாத்திரம் இல்லாத படிக்கு மற்றவங்களோடுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், கொலீக்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலே நம்முடைய நம்பர் இருக்குது. உங்களுடைய ஜெப தேவைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.